நீவு நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருளியாய் வழியும் உன் அருளினில் நடைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 93:1 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். நாம் அன்புக்குரியவளே, இன்றைய திருப்பாடல் 93 நான் வாசிக்க கேட்டது போல, தூய்மையே ஆண்டவருடைய இல்லத்தை அழகு செய்யும். நாம் தூய வாழ்வு வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு, அந்த வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அன்பு பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள். நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும், எத்தனை முறை நாம் பாவம் செய்தாலும், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவளே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் தூய வாழ்வு வாழ, ஆண்டவருடைய முன்னிலையிலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ, அவ்வாறு நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவருடைய இல்லத்தை நாம் அழகு செய்கிறோம் என்ற நம்பிக்கையிலே இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு நம்மோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலிலே நாம் பங்கேற்பதற்கு முன்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை தூய்மையான பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ தவறிய, ஆண்டவருடைய இல்லத்தை அழகு செய்ய தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது தங்களது 40வது ஆண்டு திருமண ஆண்டு நினைவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் திருவாளர் பத்மராஜ், திருமதி சித்ரா அவருடைய குடும்பத்திற்கு இறைவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நிர்மல் குடும்பத்தார் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கொரோனா தொற்று நோயினால் இறந்தவர்களின் ஆண்மை இளைப்பாட்டிக்காகவும் அகில உலகம் முழுவதுமே இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி நேசிராணி குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளிலே பாதுகாப்பு பணிகளை செய்கின்ற காவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் மற்ற அரசு அதிகாரிகள் ஒவ்வொருடைய நலனுக்காகவும் இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டி திருமதி டெய்ஸி ராணி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். சகோதர சகோதரனே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் பாவமே என் பெரும் பாவமே
ஆவியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. இல்லாமல் இறைவாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரியவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது கூட என் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 32-37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்பிரசு தீவை சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேயமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று
நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசி உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பால் இல்லத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பால் இல்லத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எண்ணிக்கை நூல் 21:7-15 வரை உள்ள வசனங்களில் நடந்த ஒரு நிகழ்வை இயேசு முன்னிறுத்தி தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிக்கிரேமிடம் சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை, அந்த கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கின்ற அந்த வேளையிலே அவர்கள் போகின்ற வழியில் ஏதோம் இந்த நாட்டை சுற்றி சென்றபோது தங்கள் வழியை குறித்தும் உணவு மற்றும் தண்ணீர் குறித்தும் அவர்கள் முணுமுணுத்த பொழுது இறைவன் கொள்ளிவாய் பாம்புகளை அவருடைய மத்தியிலே அனுப்பியதும் அதற்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் மனம் மாறிய பொழுது மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்ததும் அதை பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டதும் நாம் அறிந்த ஒரு அருமையான நிகழ்வு. இந்நிகழ்வு இயேசு சிலுவையின் வழியாக செய்த இரு காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிலுவை மீட்பின் சின்னம். இஸ்ரேல் மக்கள் கொள்ளிவாய் பாம்பின் பிடியில் இருந்த பொழுது அவர்களை அதிலிருந்து மீட்டது கம்பில் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பு. அதே போல பாம்பின் தூண்டுதலால் அது ஆதிப்பெற்றோர் வழியாக இந்த உலகத்திற்குள் புகுந்த பாவம் ஒட்டுமொத்த அந்த மனித இனத்தையே தன் பிடியிலே வைத்திருந்தது. இதிலிருந்து மனித குலத்தை மீட்டெடுத்தவர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, இந்த சிலுவை ஒப்புரவின் அடையாளமாக இருக்கிறது. இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்து அந்த இஸ்ரேல் மக்கள் இறைவனை விட்டு விலகி செல்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வந்த பொழுது உயர்த்தப்பட்ட அந்த பாம்பின் வழியாக இறைவனோடு மீண்டும் ஒப்புரவாகின்றார்கள். சிலுவையும் ஒப்புரவின் அடையாளம் தான். இதைத்தான் புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2:16 வசனத்திலே மிக அழகாக சொல்வார், தாமே துன்புற்ற பகைமையை அழித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அன்புக்குரியவர்களே, சிலுவையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகிற மீட்பை நமக்கு உரியதாக்கி இருக்கிறோமா? சிலுவின் வழியாக எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த மீட்பை எனக்கு உரியதாக்கி இருக்கிறேனா? நம்ம எல்லோருக்குமே தெரியும், கொரோனா வியாதியாலே அகில உலகமே கஷ்டப்படுகிற இந்த வேளையிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த புனித வாரத்திலே இந்த நாட்களிலே ஆலயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அல்லது நம்முடைய இந்திய மண்ணில் மட்டுமல்ல, அகில உலகம் எங்குமே இந்த ஒரு நிலை, இந்த அசாதாரண சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். நம்முடைய பாப்பரசு அவர்கள் ஒரு சிறப்பு ஆசிரியை கொடுத்தார்கள்.
அகில உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கொரோனா வியாதியிலிருந்து சுகம் பெற நலம் பெற அந்த ஆசிரியை கொடுத்தார்கள். யாரெல்லாம் அந்த சிலுவையை பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டு என்ற அந்த அர்த்தத்தின் பேரிலே இந்த ஆசிரமக்கு வழங்கப்பட்டது. ஆம் அன்புக்குள்ளே, சிலுவை நமக்கு மீட்பின் சின்னமாக, சிலுவை உப்புரவின் சின்னமாக இருக்கிறது. ஜேம்ஸ் சாம்சன் என்ற ஒரு அறிவியலார் மயக்கு மருந்தால் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர். ஒருமுறை அவரிடம், உங்களுடைய வாழ்வின் மிக மகிழ்ச்சியான நாள் எது என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், என்னுடைய வாழ்வின் மிக மகிழ்ச்சியான நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்று அவர் மீது நம்பிக்கை கொண்ட நாள் என்று சொன்னாராம். இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் அனைவருமே நிலை வாழ்வு பெறுவர் என்று இன்றைய நச்சிதி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த நிலை வாழ்வு என்பது இறப்புக்கு பின் வரக்கூடிய வாழ்வை மட்டும் சுட்டி காண்பிக்கவில்லை, மாறாக அவர் தருகிற நிறைவான மகிழ்ச்சியான அந்த வாழ்வை சுட்டி காட்டுகிறது. அந்த பாலைவனத்திலே உயர்த்தப்பட்ட பாம்பை போல சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவில் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நாம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும். இன்றைய சூழ்நிலையில் மக்கள் பலரும் தங்களுடைய நம்பிக்கையை இந்த உலகார்ந்த செல்வங்களின் மேல் வைத்திருப்பதை, பொருட்கள் மேல் வைத்திருப்பதை நம்மால் தெளிவாக கண்கூடாக பார்க்க முடிகிறது. பணம் வாழ்வு தரும், பதவி மகிழ்ச்சி அதிகரிக்கும், பொருளாதார வசதி நிறைவு தரும் என்று இவற்றை தேடி ஓடக்கூடிய கூட்டம் இன்றைக்கு அதிகமாக கொண்டே இருக்கிறது. நுகர்வு கலாச்சாரமும் இத்தகைய மனநிலையிலே மக்களிலே விதைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையான நிறைவு மேற்கொண்ட அந்த பொருட்களையும் தாண்டியது அந்த உண்மையான மகிழ்ச்சியை கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும். உண்மையான நிறைவான நிரந்தரமான மகிழ்ச்சியை இறைவனால் மட்டுமே தர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தெளிவு எப்போது நம்மளை வருகிறதோ அன்றுதான் நம்முடைய வாழ்வை நாம் சிறப்பானதாக வாழ்வதற்கான அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறோம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அன்புக்குள்ளே, இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எத்தகையது? மேலோட்டமானதா அல்லது ஆழமானதா? முழு மனதோடு நாம் ஆண்டவரை நம்புகிறோமா? இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 3:5 வாசிக்கிறோம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலே சார்ந்தில்லாதே. நம்முடைய வாழ்விலே நம்மை தாண்டி, நம்முடைய சொந்த அறிவாற்றலை தாண்டி, நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொருள் செல்வங்களை தாண்டி நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பினோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சேர்த்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமேன் எல்லையே. எனில்வாரும் என் இயேசுவே, என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக, என் வாழும் நீயாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிந்தமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஈட்டதாகபடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மரணிகள் வழியாக எங்களை இன்று மக்களிக்க செய்திடவுமை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்தறைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடையே உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிவர் மக்கள் நிற்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி கலிலே ஓசானா, உன்னத கலிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இவர் வழியா ரெடியா இவர் வழியா இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, பூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு கிரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தோதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்முடனே காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வந்த அமுதே சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே அன்பில் கணிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே உனக்காக நான் தவித்தேன். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டவர்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் நிப்பிணிந்து மிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் ஒரு அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் மரி, என்
அங்கன் புகழை பாடுவோம் தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம் அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்றும் எங்கள் புகழை பாடுவோம் தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம் எனக்கு செவிசாய் தரலும் மது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தரலும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிர்கண்டமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து மூளைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பரிசுத்த பரமதேவர் கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே சிஸ்டர் சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென் கிறிஸ்து ராஜா வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக மரியே வாழ்க